அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் 24 ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதாவது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா? ஸோ நேற்று நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் ஃப்ரைடே, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். டோட்டலாக வந்து 450 வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக, ஓகே, 450 வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேக்கன்சி கிரியேட் பண்ணி அதுக்காக ஒரு டெஸ்ட்டும் வந்து நம்ம வந்து ஓவராலாக தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து விருப்பம் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கான டெஸ்ட்டு சிலபஸ், ஸோ என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணும், ஓவரால் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக நேற்று முத நாளே, அதாவது ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்தோன்னா நேற்று எவ்வளோ பேர் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கிருஷோபா அகாடமி டெஸ்ட்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா, ஸோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட், பேஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே, அதாவது இந்த சிலபஸுக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 20 நாட்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா டைம் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ ஒரு தோராயமாக எவ்வளோ இருக்குன்னு நீங்களே ஒரு கவுண்ட் சொல்லுங்களை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து முத நாள் தான் நமக்கு வந்து இந்த கவுண்ட் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து எழுதுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, நான் சடனாக வந்து தான் பார்த்தேன் நான், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட நியர்பை வந்து ஒரு 8000 பேர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 7796 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? 7796 பேர்கிட்ட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் இதை ஃபுல்லாக என்ன கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கும். இதில் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே ஃபுல் டைம் அப்படிங்கிறதே பாருங்கள் தான், இங்கே 1, 2, 3 பார்த்திங்களா, டோட்டலாக இங்கே இருக்கிற ஒரு 50 ஒரு 3 பேர் தான் வந்து ஃபுல் டைம். ஸோ அப்போ மெஜாரிட்டி வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வேலைக்கு போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லையா பசங்களில் வந்து பார்த்தோன்னா ஜென்ஸில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறவங்களும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள தான் படிப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஏன் அடிக்கடி வந்து இந்த ஜாப் போயிட்டு வரவங்க ஹவுஸ் ஒய்ஃப் ரிலேட்டடாக நம்ம வந்து அதிகமாக மோட்டிவேட் பண்ணுறோன்னா, ரீசன் வந்து இங்கே மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் இருக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, அதாவது ஃப்ரைடேக்குள்ளே மினிமம் ஒரு 12000 பேர்கிட்ட வந்து இன்னொரு 5000 பேர் வந்து தாராளமாக, ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி கவுண்ட் எடுக்கணும், நாளைக்கு நாளை மறுநாள், ஓகேங்களா? அப் டு வந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12000 பேர் கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் எழுதிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம்தான். அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அந்த டெஸ்ட் எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அதில் பாதிக்கு பாதி எழுதுனா கூட கிட்டத்தட்ட 6000 பேர்கிட்ட எழுதுவாங்க, கன்ஃபார்மாக எழுதுவாங்க. இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட்டு? 450 வேக்கண்ட்டு. சார், 6000 பேர்த்தில் 450 வேக்கண்ட்டு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேக்கண்ட்டுங்கிறது நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 2-3 பேர். சார், வேக்கன்சியா, என்ன வேக்கன்சி சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சும்மா வேக்கன்சி ஒன்று மென்ஷன் பண்ண தானே நீங்கள் வந்து அந்த ரேங்க்குள்ளே வரணுன்ட்டு ஒரு ஆர்வமாக படிப்பீங்க, அதுக்காக தான், சரிங்களா? ஸோ 20 லட்சம் பேர்த்தில் 9000 வேக்கண்ட்டுக்கு 6000 பேர்த்தில் 450 வேக்கண்ட்டுங்கிறது ஓகே தான், அதிகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும், புரிதுங்களா? அதாவது 6ல் ஒரு அரை பங்குங்கிற மாதிரி, அது 20 லட்சத்துக்கு 9000 எங்கே இருக்குது, இது எவ்வளோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த குறிப்பிட்ட ரேங்கில் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆப்டாக இருக்கும், ஓகேங்களா? இதில் டாப் ரேங்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள், இந்த ரேங்க்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைங்க. இதில் என்ன, நீங்கள் எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி இதில் பெஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட், பேஸ் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு காமனாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளான் படி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? அதனால் ரெண்டு பேருமே இந்த டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. யாருக்கு என்ன தேவையோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து ஓவராலாக எவ்வளோ பேர் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஃப்ரைடே அன்னைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காகனா, இன்னும் யாராவது அப்ளை பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் போர்ஷனும் நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன், லைவாக கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். லைவில் மொதல் வீடியோவே இருக்கும் நம்ம சேனலில், லைவில் ஃபஸ்ட் வீடியோவே அதான் இருக்கும். ஸோ அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ பதிவு போட்டேன், மாநில அளவில் தேர்வு அப்படிங்கிற மாதிரி, அதுலேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், கீழேயும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்து இந்த டெஸ்ட்டை வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டு பயோலாங்குவேஜில் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க, அதாவது நல்ல ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்னா தெரியல, இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம், என்ன வேணா இருக்கலாம். சர்ப்ரைஸுங்க தானே, நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதே ஒரு சர்ப்ரைஸ் தானே. ஓகேங்களா, ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஆனால் அந்த ரேங்க் எடுக்கணுன்ட்டு ஒரு இந்த 450 வேக்கண்ட்டுக்குள்ளே வரணும், இதுக்குள்ளே ஒரு போஸ்டிங் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வைராகியத்தை க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை எடுக்கிறோம் எடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி, இதுக்காக நான் முயற்சி பண்ணேன், என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்தங்கிறது தான் இருக்கணும். அது மூலமாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா, இது மூலமாக நம்ம கொஞ்சம் படிச்சுன்ட்டு இருக்கோம். இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம உட்காந்து புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ மைண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கணும், களத்தில் இறங்கி என்ன ஏது நம்ம வந்தாச்சு, இதுதான் வந்து நமக்கு படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு, வேலை வாங்கணுன்ட்டு தெரிஞ்சு போச்சு, வேறு ஆப்ஷன் கிடையாது, இறங்கி படிச்சுணுமே தவிர யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல வேலையே கிடையாது. கடலில் நீந்தி அந்த பக்கம் போகணுங்கிறதான் நம்ம விதி. அப்போ உட்காந்து நம்ம கடலை குதிக்கலாமா, அலை வருமா, மீன் கடிக்குமா, சுறா தாக்குமா, புயல் அடிக்குமா, இதெல்லாம் யோசிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. வந்தாச்சு நின்னாச்சு, இறங்கி நீச்சல் அடித்து அந்த பக்கம் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு இறங்கி, நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சி பண்ணிடணும். கரையில் நின்று யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, தத்தளிச்சாச்சும் அந்த பக்கம் போயிடலாமே தவிர இறங்கினா தானே தத்தளிக்க முடியும். கரையில் நின்று அப்படியே வாயிலேயே தத்தளிச்சிட்டு தான் என்ன ஆகும், ஒன்றும் வேலைக்காகாது. அழுகிறதுனால புலம்புறதுனாலையோ வருத்தப்படுறதுனாலையோ இங்கே ஒன்றும் மாற்றம் கிடைக்காது. உங்கள் கையில் இருக்குது உங்கள் லைஃபு, உங்கள் குடும்பத்தோட லைஃபு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க, மாற்றத்துக்கான வழி இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சார் என் குடும்ப சூழ்நிலை எப்படி சார், இதை நம்பி தான் எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, ஃபேமிலி, ஓகே எல்லாம் இருக்காங்க. உங்கள் கையில் இந்த ஒரு டிஎன்பிசின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நீ சேஞ்ச் பண்ணணும் நினச்சா நீ எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக காரணங்கள் க்ரியேட் பண்ணால் நிறைய காரணங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் 1000 காரணங்கள் கூட நீங்கள் வைக்கலாம். எல்லா காரணமும் ரீசனபிள் காரணம் தான், ஏற்றுக்கக்கூடிய காரணங்கள் தான். ஓகே கரெக்டு தான், குடும்ப சூழ்நிலை புரியுது, இது எல்லாம் தாண்டி படிக்கணுன்ட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே ஜெயிக்கணும்னு நம்ம வந்திருக்கோம், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வேலை வாங்கணுங்கிறது தெரியும். தெரிஞ்சு நம்ம அதையே வந்து இங்கே சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறதில்ல, பழைய ரெக்கார்டை நீங்கள் திரும்ப திரும்ப தேய்ச்சி தேய்ச்சி அதையே போட்டாலும் அதே பாட்டு தான் ஓடுமே தவிர வேறு பாட்டு ஓடாது. அதனால் நீங்கள் என்ன தான் திரும்ப திரும்ப உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் காரணம் காட்டிகிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் காரணம் காட்டி 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 உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக்கலாமே தவிர, ஆனால் உங்கள் லைஃப் மாறும்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதனால் அதனால் அதனால் படிக்க முடியாதனால ஓகே எல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வரும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் களத்தில் இறங்குங்க, கடைசி வரைக்கும் நம்மளோட முயற்சி கொடுத்து பார்க்கலாமே. ஒரு எக்ஸாமாச்சும் நம்மளுடைய கடைசி முயற்சி வரைக்கும் நம்ம என்ன தான் ஆகுது, பாதி கரையாச்சும் தாண்டமான்னு பார்க்கலாமேன்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். நின்று யோசிக்கிறதுலே வந்து கதை சொல்கிறல, கரையில் நின்று யோசிச்சுக்கிட்டே நம்ம வந்து அந்த பக்கம் நீந்தி போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான். நீந்தி பாதி கடல் வந்தவனு கூட ஒரு தைரியம் இருக்கும், நீந்தி பாதி கடல் வந்து அந்த கரையை சேராதவனு கூட ஒரு தைரியம் இருக்கும், அடுத்த டைம் மீதி தாண்டா போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கரையில் நின்றுருக்கும் கடைசி வரைக்கும் அந்த 0% நிற்க வேண்டியதான். அந்த 50 தாண்டுறவன் ஒரு நாள் 100 தாண்டிடுவான், அந்த கரையில் நின்று யோசிக்கிறவன் கடைசி வரைக்கும் அந்த 100 டச் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ இன்னும் 50 டச் பண்ணல, ஃபஸ்ட்டு 50% டச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 100% தானாக நீங்கள் அது கொண்டு போக தேவையில்லை, அதுவே உங்களை கொண்டு போய் சேர்த்துடும், அந்த அலையே உங்களை கொண்டு போய் அந்த பக்கம் சேர்த்து விட்டுரும். அதுக்கு நீங்கள் பாதி தூரம் ஃபஸ்ட்டு போகணும், எதிர்நீச்சல் அடித்து போகணும், அதுக்கப்புறம் இருக்கிற 50% எப்படி இருக்கும், அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கடலுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அளவு உங்களை அந்த பக்கம் இழுத்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூட்டு போயிடும். ஸோ மைண்டில் இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த ஊர் திருவிழாவில் சட்டி பானை உடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, பானை உடைக்கிறது மட்டும்தான் அவங்க கவனம் இருக்கும், அதுவும் கண்ணில் கண்ணை பண்ணிடுவாங்க, கண்ணை கட்டிடுவாங்க, கண்ணை கட்டிடுவாங்க, சுற்றி விடுவாங்க, இந்த பக்கம் எல்லாம் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுவாங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு வரக்கூடிய ட்ரபிள். இதை தாண்டி அந்த பானையை உடைக்கணுங்கிறது மட்டும் தான் நம்ம கவனம் இருக்கணும். நல்லா பாருங்கள் அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு. அதாவது ட்ரபிள் எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், உங்களை சுற்றி விட்டுருவாங்க, ஏன்னா நீங்கள் நேராக வழியில் போகக்கூடாது, சுற்றி விட்டுருவாங்க, கண்ணையும் கட்டிடுவாங்க, இந்த பக்கம் எல்லாம் தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிப்பாங்க. இதுங்க தான் உங்களுக்கான ட்ரபிள், சொந்தக்காரன் பந்தக்காரன் குறை சொல்கிறவன் இவங்க தான் உங்களுடைய அந்த ட்ரபிள் கொடுக்குறவங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கணும், அந்த பானை இங்கிருந்து எவ்வளோ ஸ்டெப் இருக்குது, அந்த பானையை உடைக்கணும்னா நம்ம எந்த எத்தனை ஸ்டெப்பு நடக்கணுங்கிறது கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணுமே தவிர, அவன் எனக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டான், இவன் என்னை சுற்றி விட்டுட்டான்,
இவன் கண்ணை கட்டினான், இதையே சொல்லிட்டு இருந்தா வருஷம் வருஷம் இதே கதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். தெரியல கடைசி பானையை உடைக்க மாட்டீங்க, நீங்கள் களத்தில் நின்று வேடிக்கையும் அதாவது இறங்கி முயற்சியும் பண்ணி பார்க்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நின்றுட்டு ஓரமாட்டியா, அதெல்லாம் கஷ்டம்டா, அதெல்லாம் முடியாதுடா, கண்ணை கட்டி விட்டுருவாங்க, தண்ணி பீச்சி அடிப்பாங்கன்ட்டு இறங்கி தூக்கி நம்ம ஒரு ரெண்டு அடி இப்படி இப்படி அடித்தா பானையில் படப்போகுது. களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க, ஓகேங்களா? ரெண்டு பேர் களத்தில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் பானை உடைச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு ஏன் அவன் உடைக்கிறான், நம்ம ஏன் உடைக்க முடியாது, அவன் என்ன யுக்தி பயன்படுத்துகிறான், ஓ இந்த மாதிரி நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணணும், நீங்கள் யோசிக்கணும். புரிதுங்களா? அடுத்த டைம் பானையை உடைச்சிடுவீங்களா உடைக்க மாட்டீங்களா? உடைக்கணும், ஓகேங்களா? காரணங்கள் சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது, பானையை உடைக்கணும், களத்தில் இறங்கணும், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கோகிருஷ்ணன், தேங்க்யூ.